ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் உருகினதும் ஒரு பட்டை, 3 கிராம்பு, சின்னதாக 2 பிரியாணியில் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் ஆயிலே நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 200 கிராம் காளானை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் இருக்க வாட்டர்லாம் வெளியே வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இது கூட தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிரேவி கெட்டியாக வைக்கிறங்காட்டி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எகைன் 2-3 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவும் டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இந்தியன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.